திருப்படையாச்சு நம்ம திருக்கூட்டமா படையா சேர்ந்து கைலாயத்தை ஆட்சி செய்வதுதான் திருப்படையாச்சு. கைலாயத்தை இப்ப ஆட்சி செய்ய போறோம். கைலாயத்துக்குள்ள இப்ப சிவிக அப்படி சல்லுன்னு போய் எங்க போய் உட்கார்ந்துருச்சு? கைலாயத்துக்குள்ள எங்க போயிடுச்சு? இப்ப ஆனந்தமா இருக்காதா? அந்த ஆனந்தத்துல படை ஆட்சி. இனிமே கண்கள் இரண்டு மகன்களை கண்டு கணிப்பட ஆகாதே. ஆனா நம்ம பெருமான்களை திருவடி பார்த்து ஆனந்தத்துல கழிக்க போறோம் அப்படின்னு ஆனந்தம். இனிமே காரிகை யாருக்கு தப்பாழ்வில் என் வாழ்வு தடைபடும் ஆகாதே. இனிமே இந்த கல்யாணம் முடி காட்சி பிள்ளைங்க இந்த தொந்தரவுலாம் நமக்கு இனிமே மண்களில் வந்து விழுந்திடுமாறு மறந்திடும் ஆகாதே. மீண்டும் இந்த மண்ணில் வந்து பறக்க மாட்டோம். முடிவாயிடுச்சு, ஆயிடுச்சு, ஆச்சு. அப்புறம் வாதியார் நடத்தினாரு நம்ம பத்துட்டி மையத்துல மீன் வேலை வீசிய காண வந்து நடத்தினாரு. அம்மாவை ஆட்கொள்வதற்காக சுறாமீனா வந்த நந்தியம் பெருமான மீன் வேலை வீசி தடுத்து அம்மைய ஆட்கொண்டு திருமணம் செய்துட்டு போனாரு. அந்த பெருமான நம்ம நேரடியாகவே பார்க்க போறோம். மீன் வேலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாய் சாமி நாங்க வந்துட்டோம், நீங்க உங்களை காணமே எங்க இந்த சிகாமணி எங்களையால எந்த அருளை பெறுவி அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லி எட்டு பாடல்களையும் சொல்லி எங்களை யார எழுந்தருங்க சாமி நாங்க வந்தாச்சு எங்க உங்களை காணோம் அப்படின்னு இறைஞ்சி அப்படி உரிமையோடு பாடுவது தான் திரு படையாச்சு. அதை உரிமையோடு நம்மளுடைய அன்பர்கள் பாடு. Bye.
Thank you.